இந்த ரெசிபிக்கு என்ன பொருள் நமக்கு தேவைன்னா, இந்த மாதிரி வேர்க்கடலை இருக்கும்ல, பச்சை வேர்க்கடலை கடையில் லூஸில் இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1 kg, அதில் நான் வந்து இப்போ 1.5 கிளாஸ் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி நைட் ஊற வைக்கிறேன். இது நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அவிச்சு குக்கரில் விசில் விட்டு நல்லா ஊறியிருக்கு பாருங்கள், அப்படி ப்ரெஸ் பண்ணாலே தெரியுது. இந்த அளவுக்கு ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஊற விட்டுருங்க. நல்லா அமுத்தின உடனே இந்த மாதிரி வர்ற அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தி. காலையில் இந்த மாதிரி ஹெல்த்தி ப்ரோட்டீன் ஹை ரிச் ப்ரோட்டீன் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட, வெயிட் லாஸ் டயாபெட்டிக் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி இப்போ நான் வந்து இதில் அந்த சுண்டல் போட்டுட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நல்லா அவிஞ்சிருச்சு. அது தண்ணியெலாம் வடிச்சுட்டு நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். நல்லா மசஞ்சிருச்சு. இப்போ அதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி, மாங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த பவுலில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி சாலட் மாதிரி. மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இதில் தேங்காயும் நீங்கள் கீறி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதில் லைட்டாக நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு பாருங்களேன், நல்ல கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஜீரா பவுடர் இல்லைனா சாட் மசாலா ரெண்டில் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சாட் மசாலா போட்டிருக்கேன். அப்படி சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் லெமன் ஸ்பிஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஜீரா பவுடர் போட்டுட்டு நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு சாட் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ஹெல்த்தியாக. இந்த பவுல் தான் என்னோடய மெஷர்மெண்ட் பவுலு. இந்த பவுலில் ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு ஆள் சாப்பிடுவோம். இது மாதிரி நான் இப்போ வந்து 2.5 பவுல் செஞ்சுருக்கேன். ஒரு பவுல் எனக்கு, ஒன்று என் ஹஸ்பண்ட்க்கு. நெக்ஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட்டு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, ஒயிட் சன்னா தான். அதை மசாலா மாதிரி பண்ண போகிறோம். நான் காமிச்சிடலாம். இந்த கிளாஸில் வந்து நான் வந்து 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இதுவும் நைட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிடலாம். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஊற வச்சு வச்சுருங்க. காலையில் எனக்கு நல்லாவே சன்னா ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் குக்கரில் அதை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் நம்ம என்ன போட போகிறோன்னா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் லைட்டாக, அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக உப்பு, பெருங்காயத்தூள், இதெல்லாமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். இப்போ இது வெந்துருச்சு. கொஞ்சம் வெந்தோடனே நான் இது வந்து சிவாக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதாவது கிட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க, மசாலா போடுறது பிடிக்காதுன்னா. ஸோ தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்பவும் வந்து நான் அதில் வந்து என்ன போட்டுக்கிறேன்னா, இப்போ கொஞ்சோண்டு நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு திரும்பவும் நல்லா மைய விசில் மைய வெந்து போகிற அளவுக்கு விசில் விட்டுக்கலாம். இதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து எல்லாம் தனியாக, அதில் வந்து நான் இப்போ வந்து கொஞ்சமாக டாப்பிங்ஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு ஆனியன் போட்டு, டொமேட்டோ போட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு, லைட்டாக உப்பு, சாட் மசாலா லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்க்கு வச்சுட்டேன். அவ்வளோதான். நமக்கு வந்து இந்த சைடு வந்து நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்திரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சன்னாலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிக்கும் நச்சிங்கனாலே மசிகிற அளவுக்கு இந்த அளவுக்கு மசிஞ்சிடணும். நம்மளோட சன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நான் வந்து பவுலில் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் 4 கரண்டி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் மோஸ்ட்லி ஸ்டீம் பண்ணது ப்ரோட்டீன் ரிச் ஃபைபர் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் டயாபெட்டிக் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பவுலில் எடுத்தோம்ல, அதில் வந்து நான் ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து நான் ஃபைனலாக வந்து கடையிலலாம் பானிபூரி பேல்பூரிக்கெலாம் தருவாங்கள்ல, அந்த மாதிரி மிக்சர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த சன்னா கூட சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி நம்ம காலையில். நான் மோஸ்ட்லி என்னோடய வெயிட் லாஸ்லாம் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்காக தான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துடலான்னு நான் ஒரு 4 ரெசிபீஸ் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து வேறு ரெசிபி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்மளோட தேர்டு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கவுனி அரிசி. இந்த மாதிரி நாங்கள் கவுனி அரிசி குருணை வந்து ஊர்லேயே வாங்கிக்குவோம். இது முழு அரிசியாகவும் கிடைக்குது. கொஞ்சம் இது வந்து குருணையாக வாங்கிக்கிட்டால் கொஞ்சம் ரேட் குறையும். நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இது வாங்கியிருக்கோம். அதில் அந்த டம்ளர் அளவுக்கு நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நைட்டே வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் ஊற வைக்கிற மாதிரி தான் நம்மளோட ரெசிபிஸ் மோஸ்ட்லி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. காலையில் எடுத்து பார்த்தா அந்த மேலே இருக்க தண்ணியெல்லாம் கீழே லைட்டாக இறுத்து விட்டுடலாம். நுரைச்சிருக்கதெல்லாம் பேலன்ஸ் இருக்க தண்ணியை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நைட்டே களைஞ்சிட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் இதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் அதில் நான் வந்து லைட்டாக நெய் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி நல்லா ஊற்றிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 6-7 விசில் நல்லா விட்டுடலாம். கொலைய ஓவர் நைட் ஊறி இருக்கு. ஸோ ஒரு 5 விசில் விட்டால் போதும். இந்த மாதிரி 5 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா நமக்கு வெந்திருக்கு. கவுனி அரிசி நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் ஸ்டீம் பண்ண ஃபுட்ஸ், குவிக்காக உள்ளது, ஹை ப்ரோட்டீன் ஃபைபர் உள்ள ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் டயாபெட்டிக்கும். இதில் நல்லா நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி போட்டுட்டு அது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பவுலில் வந்து 2 கரண்டி எடுத்து வச்சுட்டு மேலே லைட்டாக நாட்டு சக்கரை வந்து தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஆக்சுவல் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், கவுனி அரிசி. அதில் வந்து சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. இது நம்ம ஹெல்த்தியாக நாட்டு சக்கரை சும்மா 1 ஸ்பூன் மட்டும் வச்சு சாப்பிட்ற மாதிரி. நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிபி வந்து ராகி சேமியா. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, இது வந்து ரொம்பவே ஈஸி, குவிக்காகவும் செஞ்சிடலாம். ராகி சேமியா, ராகியில் வந்து நான் சூப் ரெசிபிஸ் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். நான் 1 பேக்கெட் ராகியை வந்து இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிட்டேன். மாற்றிட்டு இதில் வந்து நான் உப்பு கலந்த தண்ணியை வந்து தெளித்து ஊற வைக்க போகிறேன். 2 மினிட்ஸ் லைட்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கலந்துட்டு அப்படியே தெளித்து நம்ம 2 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா எல்லா சைடும் பரட்டி விட்டு தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி தண்ணி தெளித்து நான் கலந்துட்டு 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். இல்லைன்னா அப்புறம் கொழக்கொலன்னு ஒரு மாதிரி ஆயிரும். கரெக்டாக 2 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். ஸ்டீம் பண்ணேன், தண்ணி ஊற்றி நல்லா நம்மளுக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. இப்போ நான் துணி போட்டு அதில் வந்துட்டு இதை வந்து அப்படியே உதுத்து அப்படியே வேக விட போகிறேன். கொஞ்சம் தண்ணி கூடின மாதிரி ஆயிடுச்சு, ஸோ பார்த்து வச்சுக்கணும். இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு இதை எடுத்து நம்ம தேங்காய் போட்டும் சாப்பிட்லாம், சக்கரை போட்டும். ஆனால் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம், டயாபெட்டிக் இருக்கவங்கன்றதுக்குனால சக்கரை இல்லாமல் நல்லா எப்படி வெந்திருக்குன்னு பாருங்களேன். இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வெங்காயம் கட் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு சேமியா தாளி போல அது மாதிரியே தாளிச்சிக்கலாம். 1 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட நம்ம பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் எது வேணாலும் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் 1 வெங்காயத்தை. இப்போ இதையும் கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா உதுத்ததுக்கப்புறம் 1 கடாயில் வந்துட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். கோகனட் ஆயில் இல்லை நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மெயினாக கோகனட் ஆயில் அண்ட் ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் உளுத்த பருப்பும் போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூட நீங்கள் கடலை பருப்பு கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிக்கும்னா. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். எங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால நாங்கள் கடலை பருப்பும் ஆட் பண்ணிப்பேன் அது கூட. அது அந்த பல்லில் கடிபடும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, மொறு மொறுன்னு கிறிஸ்பாக. அதுக்காக இது கூட நான் வந்து இப்போ பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டு. இப்போ வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ராகி சேமியா ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடலாம். இப்போ நான் போட்டிருக்க ரெசிபீஸ் எல்லாமே 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். நைட்டே ஊற வைக்கிற மாதிரி அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி அப்படி தான் போட்டிருக்கேன். ஹெல்த்தியாக கூட இது கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கும் டயாபெட்டிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து என் பையனுக்கு தனியாக சக்கரை போட்டு அதில் பால் ஊற்றி கொடுக்க போகிறேன். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது குழந்தைக்கு மட்டும் இத்தனை உண்டு தனியாக எடுத்துட்டேன். நமக்கு வந்துட்டு அந்த வெங்காயம் போட்டு தாளித்ததே தான். எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு நீங்கள் இப்போ பாருங்களேன். இது அப்படியே இது கூட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாலட்ஸ், குயிக்காக பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நீங்கள் செஞ்சு மார்னிங் சாப்பிடுங்க. இந்த சுண்டல், பயிறு, இது எல்லாமே கண்டிப்பாக டெய்லி சேர்த்துக்கோங்க. இது வந்து டயாபெட்டிக் அண்ட் வெயிட் லாஸ் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.